சீனாவின் யூலின் நகரத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் பீப்புள் என்ற மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தவர்தான் லீ ஃபெம்பிங், வயது 25. அதே மருத்துவமனையில் மருத்துவராக இருந்தவர்தான் லியூயோ யுவான்ஜி. இந்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதியன்று லீ ஃபெம்பிங் தான் வசிக்கும் வாடகை வீட்டிலிருந்து ஸ்ட்ரெச்சரில் எதையோ மறைத்து கொண்டு வெளியே வந்துள்ளார். அதை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சந்தேகப்பட்டு போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். அதன் பேரில் லீ ஃபெம்பிங் வீட்டிற்கு வந்த போலீசார் அவரது வீட்டை சோதனையிட்டனர். அப்போது கழிவறையில் மனித உறுப்புகள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். இதையடுத்து செவிலியரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விசாரித்த போதுதான் அதிர்ச்சி தகவலும் வெளியானது. அதாவது செவிலியர் லீ ஃபெம்பிங்கிற்கு கேம்பிளிங் ஆட்டத்தில் அடிமையாக இருந்து வந்துள்ளார். அதனால் கேம்பிளிங் ஆட மருத்துவரான லியோ யுவான்ஜியிடம் அடிக்கடி பணத்தை கேட்டும் பெற்றுள்ளார். ஆனால் கேம்பிளிங்கில் அதிக நட்டம் ஏற்பட்டதால் வாங்கிய பணத்தை லியோவிடம் தராமலும் இருந்துள்ளார். அதனால் தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என்னுடன் உடலுறவு கொண்டு கழித்துவிடு என செவிலியரிடம் லியோ கூறியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த லீ ஃபெம்பிங் மருத்துவரின் தொடர் வற்புறுத்தலால் அதற்கு ஒப்பும் கொண்டுள்ளார். அதன்படி முதல் முறை உடலுறவு ஈடுபட்ட பின்னர் தான் நினைக்கும் நேரங்களிலெல்லாம் லீ ஃபெம்பிங்கிடம் தனிமையில் இருந்து வந்துள்ளார் லியோ. அதுபோல வாரத்திற்கு 3 முறை என கட்டாயப்படுத்தி செவிலியரிடம் உடலுறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மருத்துவரிடமிருந்து தப்பிக்க நினைத்த லீ ஃபெம்பிங் சம்பவத்தன்று தன்னுடன் உறங்கிக் கொண்டிருந்த மருத்துவரை கொலை செய்துவிட்டு உடலை அறுத்து அதில் சில பாகங்களை சமைத்தும் உள்ளார். எஞ்சிய பாகங்களை கழிவறைக்குள் புகுத்தியும் முக்கிய பாகங்களை பிளாஸ்டிக் பையில் கட்டி வெளியே எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. அவரது கைது செய்த போலீசார் யூலின் இடைநிலை மக்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். விசாரணை செய்து வந்த நீதிமன்றம் லீ ஃபெம்பிங்கிற்கு மரண தண்டனை விதித்ததோடு மருத்துவரின் குடும்பத்திற்கு 98,000 யுவான் இழப்பீடாக கொடுக்கவும் உத்தரவிட்டுள்ளது.